இன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிச்சோம், லேட்டாக தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கோசரம் மருமகள் என்ன ஒன்று கேட்டு சாம்பார் சாதம் பண்ணுறோமா இருந்துச்சு. மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம். சாம்பார் சாதமும் ஊறுகாவும் ஊறுகாவும் சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி. பட் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார், சாப்பாடு, ரசம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதை போட்டோமா சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு, சாமான் கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லையா. வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். போய் கீழே சுருக்கி கொடுத்து வந்துட்டேன். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என் ட்ரேட்மார்க் சொல்லிட்டு ஒரு பிரதர் இன்னைக்கு கேட்டிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், காஃபி சாப்பிட்டீங்களா ட்ரேட்மார்க், தேங்க்யூ. எனக்கு நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, எதனா ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கேட்குறாங்களா தெரில, எனக்கு கேட்டிருக்காங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, சாப்பிடுவாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தால் என் முன்னாடி யாரும் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லையா. ரைட், ஓகே. இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கலாமா? இது எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான சமையல், வேறு லெவல். என்ன டிஃப்ரெண்ட்டு தான், வேறு லெவலில் பண்ணுறாங்க. அது என்ன அந்த சஸ்பென்ஸாக இருக்கட்டும், கெஸ்ட் பண்ணுங்களேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நான் அது வரைக்கும் சொல்ல, என்ன டிஃப்ரெண்ட்டான சமையல் சொல்லிட்டேன். வாசனை தூக்குது, அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ம கம்மன் வாசனை வருது. பட் எனக்கும் பிடிக்கும், அது உங்களுக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் அது. பண்ணி முடிக்கிட்டேன் நான் காமிக்கிறேன், ஓகே. அப்புறம் இன்னமும் சொல்லிச்சேன் மறந்துட்டேன். அம்மா அடி, இது என்னது, இது நீ சொல்லாத என்னது, அது மட்டும் செய்ய போறியா? சொல்லாத என்னதுன்னா, என்கிட்ட கண்ணை மட்டும் சொல்லு. லைட்டாக ஒரு புளி சாப்பிட்றது இருப்பு வருது. நாளைக்கு ப்ரோக்ராம் போகிறேன்ல, அங்கே அனிமே பிரியாணி போடுவாங்க நினைக்கிறேன். என்னது என்னாச்சு, நீ சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா கொதிக்குது, லைட்டாக காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஃபோன் உள்ள போகுது சாம்பார் சாதத்தில் சொல்லிட்டியா, சத்தன வாசனை வருதுன்னு. சின்ன வயசில் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு அப்போல்லாம் சத்தனம் வேறு மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்னா போகுது, இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது, அந்த சவுண்டு கேட்டுன்னு இருக்கும். என்னென்னா உங்களுக்கு தெரியாமல் எங்கள் அந்த 70s 75ல் பிறந்தவங்களுக்கு தெரியும், காமராஜ் சத்தனம் ஒன்று வைப்போம், டபரில் செஞ்ச டமாலும் வந்து இறக்குவாங்க, இறக்கிட்டு கொடுத்துட்டு போயின்னு இருப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் தான் எம்ஜிஆர் சார் வந்துட்டு சாம்பார் சாதம் தலை 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 தலைன்னு இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடு அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இல்லை இல்லை, நான் சாப்பிட்ருக்கேன் 5வது 6வது 7வது 8வதுலாம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹிந்தி டெலாஜிக்கல் ஸ்கூல் சவுக்காப்பேட்டை நான் படித்தேன், அங்கேயும் சாம்பார் சாதம்லாம் போடுவாங்க, எல்லாருக்கும் தட்டு கொடுத்துருவாங்க, தட்டில் இன்ஷியல் எழுதிடுவாங்க, ஆவிப்படுத்து இல்லை, தட்டில் வந்து இன்ஷியல் எழுதிடுவாங்க, அந்த தட்டு எத்தனை வைப்பாங்க, அப்படியே தலை தலை இருக்கும் சாம்பார் சாதம், அரிசி ஒன்று ஒன்று மோட்டா சைஸில் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீ சாப்பிட்டு முடியாத சூப்பராக இருக்கும். சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன், ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே வந்து அந்த அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அதனால் போய் சாப்பிடுவோம். நானும் சத்துணவு சாப்பாடு பார்த்து பார்த்து சாப்பிட்றவங்க, பெரிய பெரிய பணக்கார வீட்டில் சாப்பிட்றவங்க ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்க, இந்த சத்துணவு சாப்பிட்டாங்கன்னா நல்லா வட்ட சாட்டமாக வெயிட்டாக இருப்பாங்க. அதுக்குனால தான் அதுக்கு பேர் சத்து சத்துணவு. ஆனால் அதை வந்து பெரிய 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 வீட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க, வீட்டை கட்டி தான் சாப்பிடுவாங்க சில பேர். அதை சாப்பிட்டா அப்போ சிறுமையாக நினச்சாங்க. அப்போல்லாம் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ குவாலிட்டி அப்படியே டவுன் ஆகிடுச்சு ரொம்ப. இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நான் பார்க்குறேன், ரொம்ப அநியாயம் நடக்குது. என்னென்னா ஒரு மேடம் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இதுக்கு போயிருந்தாங்க, மேயரா கவுன்சில் மேயர், ஒரு ஸ்கூலில் வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டாங்க, எத்தனை பசங்க வராங்க, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எத்தனை முட்டை நீங்கள் தரீங்கன்ட்டு. அந்த முட்டையில் கூட ஊழல் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சாப்பிட்றதா சொல்லி அந்த 200 பசங்களுக்கு 100 முட்டை தான், 100 பேர் முட்டை தர்றதில்லை. அதை நான் பார்த்தேன், நான் பசங்க சாப்பிட்றதுல கூட அது மாதிரி பண்ணுவாங்க, குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்படி சம்பாரித்து என்னத்தை சேர்த்து வச்சுருக்க போகிறாங்க, இந்த காலத்தில் நல்ல நல்ல வழியில் சம்பாரித்த காசே நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரி சேர்த்த காசு எங்கே நிற்கும் சொல்லுங்கள். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு.
அதே மாதிரி அரிசி மூட்டை ரேஷன் கார்டுலேருந்து கடத்தின்னு போகிறதா பார்த்துருக்கேன். அது எதில் பார்த்துருக்கேன்னா எதாவது ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்ப்பேன். அடிக்கடி நியூஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். காமராஜர் எம்ஜி ராமச்சந்திரன் சார் ஜெயலலிதா அம்மா கொடுத்த சத்துணவு நீங்கள் நம்ம வீட்டில் இன்னி உண்மையில இதான் உடம்பு சத்துணவு. காய்கறிலாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு வேலை, அவ்வளோதாங்க. சாப்பிட கூட கண்டிப்பாக திட்டுவீங்க நீங்கள். ஓகே, இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், லேட்டாக தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கோசரம் மருமகள் என்ன ஒன்று கேட்டு சாம்பார் சாதம் பண்ணுறங்கம்மா இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம். சாம்பார் சாதமும் ஊறுகாவும் சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி. பட் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாப்பாடு ரசம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதை போட்டோமா சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு, சாமான் கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லையா. வாங்க சாப்பிட்லாம். போய் கீழே சூரிய குத்துருந்துட்டேன். ஓகே, கீழே சூரிக்கு வந்து அப்பளம் இருக்குது, விழிச்சி இருக்கு, சிப்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறான் சூரி, என்ன பண்ணுறான் பார்க்கலாமா. சூரி பாத்ரூம்ல இருக்கியா? தோதோ வர வர கட் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான், இப்போ எனக்கு ஒன் ஹவர் அவன் சாப்பிட்றது. இப்போ தான் பாத்ரூம் போயிருக்காங்க, ரெடி பண்ணிட்டு அவன் மறுபடியும் குளிப்பாட்டிட்டு. ஆ, வெரி குட் சூரி, வெரி குட் சூரி. ஓகே, நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாத்ரூமில் இருக்கான் அவனை குளிப்பாட்டிட்டு கிளிப்பாட்டிட்டு இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு யூன் பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ள தான் பாத்ரூம் போய் கதை முடின்றிருக்கான். குட் பாய், குட் பாய் சூரிய. சாப்பாடு வச்சுருக்கேன்னா தோதா கழுவி விட்றாரு. இப்போ நான் சாப்பிட்றது ஒன் ஹவர் ஆகும், ஒய்ஃபை சா மறுபடியும் சாப்பிடுன்றேன். ஏன்னா சூரிய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததில் வயசு அப்போ. சரி 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 சரி, மரக்கட்ட ஓரத்தில் வச்சுரு. ஒரு மணி நேரம் ஆகும் ரெடி ஆகுது. ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தர்ஸ்டி சார். நீ என்ன கிழமை சூரிய, என்ன கிழமை? எனக்கு சில சமயம் யோசனையாக இருக்கும். எனக்கு இப்போ என்ன, வெளியே போகிறப்போ ஒரு சாவி எடுத்துன்னு போகணும், ஒரு லெட்டர் பேட் எடுத்துன்னு போகணும், ஒரு பேப்பர் எடுத்துன்னு போகணும். நான் சூரியிட்ட சொல்லிட்டேன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டுருப்பான். இல்லை சூரிய, நீங்கள் மறந்தாலும் இப்போ ஒரு இடத்துல நம்ம இங்கே வைக்கிறோம்னு வச்சிங்கன்னா இங்கே வச்சு நான் மறந்துடுவோம். சூரியக்கிட்டே அந்த டப்பா எங்கடா வச்சேன்னா கரெக்டாக சொல்லுவான், தேன் அங்கே தான் இருக்கும். சூரிக்கு அறிவு ஜாஸ்தி, என் தம்பிக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. அவனுக்கு சூரிய கண்டி நல்ல விதமாக இருந்தான்னா அவனுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைய பேர குழந்தை எடுத்து சூப்பராக இருந்திருப்பான் சூரிய. சூரிய தாத்தா ஆகிட்டு இருப்பான். சரி சரி சூரியரே, ஓகே நான் கழுவி விட்றேன்னா. மணிக்கு கீழே போனேன், எல்லா வேலை முடிச்சுட்டு மேலே வர்றதுக்கு ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்ணும். வாங்க நம்ம வீட்டு சாம்பார் சாதம். அப்பாடி சாம்பார் சாதம் தொட்டுக்கிறதுக்கு நீட்டப்பழம், நீட்டப்பழம் அதெல்லாம் க்ளீன் பண்ணது சாப்பிட முடியாது நம்மளால், கொஞ்சம் மூச்சு வாங்கும். இந்த சாம்பார் சாதம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன தெரியுங்களா? இது நார்த்தங்கா, நார்த்தங்கா ஒரு உப்பு கண்டம். உடம்பு குறைக்கணும் தெரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கோசம் தான் கொஞ்சம் சாப்பாடு தான் போட்டிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம், பரவாயில்ல. சாப்பாடு குக்கர் மூடி வச்சா கொஞ்சம் சூடாக இருக்குது. கோச்சிக்காதீங்க, மறுபடியும் மட்டும் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ சுமாராக தான் இருக்கும், பிடிக்காதனும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா, ரெண்டு உங்கள் தாத்தா சொல்கிற மாதிரி இந்த வீடியோ. பாய் மாய், நீ சாப்பிட முடியும், தண்ணி மட்டும் எடுத்து நான் குடிக்கிறது கொஞ்சம்.